ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை வீட்டிலேருந்தே குறைக்கக்கூடிய ஒரு 12 ஹோம் ஒர்க் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது பைசைக்கிள் கிரன்ச்சஸ், இடுப்பு பகுதிக்கான பயிற்சின்னு சொல்லலாம். இது எடையை குறைக்கிறதுக்கும் உடலை வலுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னா, மல்லாந்து படுத்துக்கிட்டு கைகள் ரெண்டையும் தலைக்கு பக்கவாட்டில் மடித்தா மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கால்கள் ரெண்டையும் செங்குத்தாக வச்சுக்கோங்க. உடலோட மேல் பாகத்தை உயர்த்தி வலது கை மூட்டால இடது முழங்கால் மூட்டை தொடணும். இதே மாதிரி இடது கை வலது காலுக்கு செய்யணும். தொடர்ந்து ஒன்னன் பின் ஒன்னா 20 முறை இந்த பயிற்சி நீங்கள் செய்யலாம். ரெண்டாவது உடற்பயிற்சி ஸ்ட்ரைட் லெக் ரேசிங். இது வந்து தொடைக்கான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யறதுன்னா, மல்லாக்கப்படுத்துக்கிட்டு ரெண்டு கால்களையும் 90 டிகிரி கோணத்தில் தூக்கணும். அதிகபட்சம் 1 நிமிஷம் இதே நிலையில் இருக்கணும். தொடர்ந்து 10 முறை இந்த பயிற்சி செஞ்சா போதுமானது. மூணாவது பிளாங்க், தொடையோட பின்புற தசப்பகுதியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சினே சொல்லலாம். தரையில குப்புறப்படுத்திக்கிட்டு முழங்கையை மடிச்சு ஊனிக்கோங்க. கால் விரல்களை நல்லா ஊனிக்கிட்டு உடலை மேல் நோக்கி உயர்த்துங்க. கை கால் தவிர மற்ற உடல் பகுதிகள் நேர்கோட்டில் இருக்கணும். அடுத்த உடற்பயிற்சி சூப்பர்மேன் போஸ். இந்த பயிற்சி வந்து முதுகுக்கு ரொம்பவே பலம் கொடுக்கும். எப்படி செய்யணும்னா, குப்புறப்படுத்திக்கிட்டு உள்ளங்கை அதுக்கப்புறம் கால் மூட்டு பகுதிகளை தரையில வச்சுக்கிட்டு உடலை ஊனிக்கணும். இப்போ ஒரு கால் மற்றும் ஒரு கையை சூப்பர்மேன் பறக்கிற மாதிரி நேரா நீட்டிக்கோங்க. சில வினாடிகளுக்கு வச்சு மற்றொரு கை காலில் இதே மாதிரி செய்யணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யறது தான் இந்த பயிற்சி. அடுத்ததா ஸ்குவாட்ஸ். இந்த பயிற்சி வந்து தொடை அதுக்கப்புறம் பின்பகுதிக்கானதுன்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யணும்னா, நேரா நின்னுங்க. முதல் கட்டமா ஹாஃப் சிட்டிங்ல உட்காந்துக்கிட்டு உட்காரும் போது 90 டிகிரிக்கு நேரா கைகளை நீட்டிக்கிட்டு எழுந்துக்கும் போது இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி அறநிலையில உட்காரக்கூடிய பயிற்சியை 10 முறை செய்யணும். அடுத்ததா லஞ்சஸ். கால் அதுக்கப்புறம் தொடைப்பகுதிக்கான பயிற்சி தாங்க இது. தரையில நேரா நின்னுங்க. அப்புறமா ரெண்டு கால்களையும் முன்னு பின்னாக நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ வலது காலை சற்று முன்னோக்கி மடக்கி இடது காலை முட்டிட்ட நிலையில உட்காரணும். சில நாடிகள் கழிச்சு படிப்படியா பழைய நிலைக்கு வந்துடணும். இதே போல இடது காலை மடக்கி வலது காலை முட்டி போட்ட நிலையில வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு 15 முறை நீங்க செய்யணும். அடுத்ததா கோப்ரா. இது வந்து இடுப்போட மேற்புறத்தை வலுவாக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லலாம். எப்படி செய்யணும்னா, தரையில குப்புறப்படுத்திக்கிட்டு கைகளை ஊனிக்கோங்க. அப்புறமா இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியை மேல் நோக்கி உயர்த்தணும். இப்படி செய்யும் போது தலை மேல் நோக்கி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த பயிற்சியை 10 முறை செய்யலாம். அடுத்ததா போட் போஸ். இது உடலோட அனைத்து தசைகளுக்கான பயிற்சின்னே சொல்லலாம். உடல்ல நல்லா வலிமைப்படுத்த உதவும். கால்களை நேரா நீட்டினபடி உட்காந்துக்கோங்க. தொடர்ந்து கால்கள் ரெண்டையும் சீரான உயரத்துல மேல் நோக்கி உயர்த்துங்க. இப்படி செய்யும் போது உடல் தானாவே பின்னோக்கி போயிடும். இப்போ கைகளை நேரா நீட்டிக்கோங்க. இப்போ 5 to 10 என்ற அளவுக்கு நீங்க அப்படியே இருக்கணும். மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடணும். இதே மாதிரி இந்த பயிற்சியை 3 முறை செய்யணும். கடைசியா இந்த எல்லா பயிற்சிகளோட சேர்த்து ஸ்கிப்பிங், புஷ்அப், வாக்கிங், அப்புறம் ஜாக்கிங், இந்த மாதிரியான பயிற்சிகளையும் நீங்க செஞ்சுட்டு வரலாம். இது எல்லாமே உடல் எடையை குறைக்கணும், உடலை நல்லா ஃபிட்டா கொண்டு வர நினைவுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இது மூலமா நான் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.